Exercise 1.3 first sum. Suppose that 120 students are studying in four sections of 11th standard in a school. ஒரு ஸ்கூலில் 120 students 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்க ஃபோர் செக்ஷன்ஸில் இருக்காங்க, ஓகேங்களா? லெட் ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்ற செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை டினோட் பண்ணுது, அண்ட் பி டினோட் த செட் ஆஃப் த செக்ஷன்ஸ். செக்ஷன்ஸை வந்து பி இந்த செட்டை டினோட் பண்ணுது. டிஃபைன் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. எப்படி ஏ டு பி அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க? X related to Y னு சொன்னா, if the student X belongs to the section Y, X in the student Y in the section ல இருக்காங்க அப்படிங்கறத denote பண்ணது. Is this relation a function? இது வந்து இந்த relation வந்து function ஆ அப்படினு கேக்குறாங்க. What can you say about the inverse relation? சோ நீங்க inverse relation பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்க கேக்குறாங்க. Explain your answer. நம்ம ரெண்டு work இங்க பண்ணனும், என்னன்னா function ஆ செக் பண்ணனும், அடுத்து inverse relation யூ நம்ம இதல செக் பண்ணனும், சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது என்ன, ஏன்ற செட்டு பீன்ற செட்டு, டூ செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏன்ற செட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அதனால் 120. அடுத்து எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் கோ டொமைன். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பீன் சொன்னால் ஃபோர், அதில் ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, லெட் த ஃபோர் செக்ஷன்ஸ் பி பி கியூ ஆர் அண்ட் எஸ். நான் என்ன எடுத்துக்கிறேன், அந்த ஃபோர் செக்ஷன்ஸை பி கியூ ஆர்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அந்த ஃபோர் செக்ஷன்ஸில் இருப்பாங்க, ஓகேங்களா? நான் ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கிற அந்த 120 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செக்ஷனில் இருப்பாங்க. இந்த நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு த்ரீ வந்து பி இந்த அந்த செக்ஷனில் இருக்கலாம், அந்த ஃபோர்ன்றது ஆர் என்ற செக்ஷனில் இருக்கலாம், 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ். அப்போ இந்த 120 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக ரிலேட் ஆகிருப்பாங்க. அப்போ டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே கோ டொமைனில் ரிலேட் ஆகிருக்கு. அதுதான் ஃபங்க்ஷனாக நமக்கு என்ன அர்த்தம், டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே கோ டொமைனில் ரிலேட் ஆகிருக்கணும். அப்படி ரிலேட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து இந்த ரிலேஷன் வந்து என்ன தான், ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் ஒய் இஸ் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய். அப்போ நீங்கள் எக்ஸ்னு எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் ஒய்ன்ற ஏதோ ஒரு செக்ஷனில் ரிலேட் ஆகிருப்பாங்க. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான். சின்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் செட் ஏ வில் பி மேப்டு ஆன் டு சம் செக்ஷன் இன் பி. அந்த செட்டு ஏல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு செக்ஷனில் ரிலேட் ஆகிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்ன தான், ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. எஃப்ன்றது வந்து ஏலேருந்து பிக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறது. தென் இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். எஃப் இன்வெர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பி டென்ஸ் டு ஏ, அதாவது பிலேருந்து ஏக்கு ரிவர்ஸாக நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பிலேருந்து பின்ற செட்லேருந்து ஏக்கு ரிலேட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இன்வெர்ஸ் ரிலேஷன் வந்து பாருங்கள், இன்வெர்ஸ் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணலாம். இப்போ பி கியூ ஓஆர்எஸ் அந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ பி இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர்எஸ் அப்படின்னு ஃபோர். இப்போ பிலேருந்து நம்ம ஏக்கு வந்து ரிலேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் பி இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரே ஒரு செக்ஷனுக்கு நிறைய இமேஜ் வரும். இங்கே பாருங்கள் பிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செக்ஷனுக்கு நிறைய இமேஜ் தானே அர்த்தம். இப்போ நான் பிலேருந்து ஏக்கு நான் ரிலேட் பண்ணுறேன் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னா இதுக்கு வந்து நிறைய இமேஜ் இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி கியூன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கும் நிறைய இமேஜ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும் ஃபங்க்ஷன்னா, நிறைய இமேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. சின்ஸ் ஒன் செக்ஷன் வில் ஹாவ் மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட். ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அப்போ ஒரு செக்ஷனுக்கு நிறைய இமேஜ் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்போ ஒரு இமேஜுக்கு மேலே இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் போது அது வந்து ஏ டு பிலேருந்து எடுத்துக்கும் போது அந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான். இப்போ ஒன்றுக்கு வந்தால் பீன்ற ஒரு இமேஜ் தான், அந்த மாதிரி டூன்றதுக்கும் பீன்ற இமேஜ் ஒரு இமேஜ் தான், ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷனு. ஆனால் இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிலேருந்து ஏக்கு போனோம், ஒரே ஒரு செக்ஷன் தான், அதுக்கு நிறைய இமேஜ் இருக்குது, அப்போ அது வந்து ஃபங்க்ஷனே இல்லை, ஓகேங்களா? புரியுதுங்களா?